இந்தியாவின் மிகவும் பிரபலமான ஹேட்ச்பேக் ரக மாடலான ஸ்விஃப்ட் மற்றும் பிரீமியம் சந்தையில் மிகவும் பிரபலமாக உள்ள மாருதி பலேனோ. இந்த இரண்டு மாடல்களுக்கும் தற்பொழுது விலை வித்தியாசம் மிகவும் குறைவாக உள்ளதே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகியுள்ளது. மேலும் இந்த இரண்டு மாடல்களுடனான ஒப்பீடு மற்றும் எந்த மாடலை தேர்ந்தெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை தொடர்ந்து இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். சமீபத்தில் விற்பனைக்கு வெளியிடப்பட்ட மாருதி சுசுகி நிறுவனத்தின் நான்காம் தலைமுறை புதிய ஸ்விஃப்ட் காரானது 649,000 விலையில் துவங்குகின்றது. அதே நேரத்தில் நெக்ஸா டீலர்கள் வழியாக பிரீமியம் சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்ற மாருதி சுசுகி நிறுவனத்தின் மற்றொரு மாடலான பலேனோ 666,000 முதல் துவங்குகின்றது. இந்த இரண்டு மாடல்களுமே ஒரே மாதிரியான இன்ஜினை தற்பொழுது வரை பகிர்ந்து கொண்டாலும் கூட தற்பொழுது மாறுபட்டிருக்கின்றது. புதிய சுசுகி ஸ்விஃப்ட் மாடலானது 3 சிலிண்டர் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை பகிர்ந்து கொள்கின்றது. பலேனோ மாடல் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜினை பகிர்ந்து கொள்கின்றது. குறிப்பாக மாருதி சுசுகியின் புதிய Z12E 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினானது 3 சிலிண்டர் பெற்றிருந்தாலும் குறைவான வெளிப்படுத்தும் வகையில் மேம்பட்டதாகவும் சிறப்பான மைலேஜ் வழங்கும் வகையில் திறன் மேம்பட்டதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. வைப்ரேஷன் மற்றும் ஸ்மூத்னஸ் தொடர்பான எந்த ஒரு குறைபாட்டையும் மாருதி சுசுகி நிறுவனம் தற்பொழுது 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜினாக இருந்தாலும் அதனை சிறப்பாக கையாண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே இதற்கு இணையாக முந்தைய 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜினானது பிரபலமாக இருந்தது. மேலும் இது சற்று குறைவான மைலேஜை வெளிப்படுத்தி வந்தது. அதன் காரணமாகவும் தற்பொழுது பல்வேறு மேம்பாடுகள் மற்றும் விலை குறைப்பிற்காக புதிய மாருதி சுசுகி நிறுவனத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய 3 சிலிண்டர் 1.2 லிட்டர் பெறுகின்ற ஸ்விஃப்ட் காரானது 82 HP பவரை வழங்குகின்றது. முந்தைய 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் என்ஜினானது 90 HP பவரை வழங்குகின்றது. டார்க்கில் இரண்டு மாடலுக்கும் 1 நியூட்டன் மீட்டர் மட்டுமே வித்தியாசமாக உள்ளது. மேலும் 5 வகை மேனுவல் மற்றும் 5 வகை AGS கியர் பாக்ஸ் ஆனது தொடர்ந்து பெறுகின்றது. மைலேஜ் ஆப்ஷனை பொறுத்தவரை மட்டுமே வித்தியாசப்படுகின்றது. சராசரியாக 2.5 லிட்டர் முதல் 3 கிலோமீட்டர் வரை கூடுதலான மைலேஜை ஸ்விஃப்ட் காரானது வெளிப்படுத்துகின்றது. பலேனோ மாடலுடன் ஒப்பிடுகையில் தற்பொழுது என்ஜின் தொடர்பான ஒப்பீடை நாம் அறிந்து கொண்டோம். அடுத்ததாக மிக முக்கியமான வித்தியாசங்கள் என்றால் இரண்டு மாடல்களுக்கும் பெரிய அளவில் இன்டீரியரில் கூட சிறிய அளவிலான மாற்றங்கள் மட்டுமே பெற்றுள்ளது. பலேனோ காரில் உள்ளதை போன்றவே 9 அங்கல் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் ஆனது ஸ்விஃப்ட் காருக்கு வழங்கப்பட்டு மேம்பட்ட பிரீமியம் டேஷ்போர்டு ஆனது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றது. பலேனோ காரை விட சற்று கூடுதலாக பிரீமியமாக அமைந்திருக்கின்றது இன்டீரியர் வசதிகளில். மேலும் கூடுதலாக பலேனோ காருக்கு பூட் ஸ்பேஸ் ஆனது சற்று அதிகமாக உள்ளது. 318 லிட்டர் கொள்ளளவு கொண்டிருக்கின்றது. ஸ்விஃப்ட் காரானது வெறும் 265 லிட்டர் மட்டுமே கொண்டுள்ளது. வீல் பேஸ் பொறுத்தவரை நமக்கு 70 மில்லிமீட்டர் வரை கூடுதலாக பெற்றுள்ளதால் சற்று தாராளமான இடவசதியை ஸ்விஃப்டை விட பலேனோ ஆனது வழங்குகின்றது. பலேனோ காரில் நமக்கு 16 அங்குல அளவிலானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. டாப் வேரியண்டில் ஸ்விஃப்டில் 15 அங்குல அளவிலானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏர்பேக் சார்ந்த பாதுகாப்பு அம்சங்களில் அடிப்படையாக தற்பொழுது பலேனோ காருக்கு தற்பொழுது வரை அடிப்படையான வேரியண்ட்களில் 2 ஏர்பேக்குகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. ஆனால் மாருதியின் புதிய ஸ்விஃப்ட் காரில் தற்பொழுது அனைத்து வேரியண்ட்களுக்குமே நமக்கு 6 ஏர்பேக்குகள் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் போன்ற வசதிகள் வழங்கப்படுவது ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஆக பார்க்கப்படுகின்றது. இந்த ஒரு குறைபாடு தான் தற்பொழுது பலேனோ குறைந்த விலை வேரியண்ட்களில் உள்ளது. மற்றபடி பார்த்தீர்கள் டாப் வேரியண்ட் ஆனது சிறப்பாகவே 6 ஏர்பேக்குகளை கொண்டிருக்கின்றது. பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களில் 2 மாடல்களும் ஒரே மாதிரியாகவே அமைந்திருக்கின்றன. அடுத்து மிக முக்கியமாக நாம் பார்க்க போவது மாருதி பலேனோ மற்றும் 2024 ஆண்டிற்கான புதிய சுசுகி ஸ்விஃப்ட் காரில் உள்ள விலை வித்தியாசம் தான். 2 மாடல்களுக்கும் ஆரம்ப நிலை வேரியண்ட்களில் வெறும் 16,000 மட்டுமே விலை வித்தியாசம் எக்ஸோரூம் பிரைஸில் உள்ளது. டாப் ZXI மேனுவல் பிளஸ் வேரியண்டில் மட்டுமே கூடுதலாக 38,000 விலை வித்தியாசம் உள்ளது. மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலான மாடல்களுக்கு 16,000 முதல் 20,000 வரை மட்டுமே விலை வித்தியாசம் உள்ளது. ஆன்ரோடிலும் இதேதான் எதிரொலிக்கின்றது. மாருதி சுசுகியின் ஸ்விஃப்ட் காரின் ஆன்ரோடு விலை ₹7,88,000 முதல் துவங்கி ₹11,58,000 வரை நிறைவடைகின்றது. பலேனோ காரின் ஆன்ரோடு விலை ₹8,11,000 முதல் துவங்கி ₹12,10,000 வரை நிறைவடைகின்றது. எம்ஐ பொறுத்தவரை மிகவும் பிரீமியமான தோற்றம், 4 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பலேனோ மிக சிறப்பானதாக இருக்கின்றது. புதிதாக வந்துள்ள ஸ்விஃப்ட் ஆனது சிறப்பான பிராண்ட் வேல்யூ மற்றும் அதிகப்படியான வாடிக்கையாளர்களை கவனத்தை பெறுவதனால் ஸ்விஃப்ட் மாடலும் இங்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. கூடுதலாக 6 ஏர்பேக்குகள் ஆனது அனைத்து வேரியண்டிலும் பெற்றுள்ளது. மைலேஜை பொறுத்தவரை நமக்கு பலேனோ காரை விட ஸ்விஃப்ட் காரானது லிட்டருக்கு 2.5 கிலோமீட்டர் முதல் 3 கிலோமீட்டர் வரை சராசரியாக கூடுதலாக வெளிப்படுத்துகின்றது. AGS கொண்ட மாடலானது லிட்டருக்கு 25.75 கிலோமீட்டர் வெளிப்படுத்துகின்றது. ஒருவேளை நீங்கள் ஸ்விஃப்ட் காரை விட பலேனோ மாடலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் டாப் வேரியண்டை தேர்ந்தெடுப்பது மிக சிறப்பானதாக இருக்கும். ஏனென்றால் 6 ஏர்பேக்குகள் பெற்றிருப்பது, அடிப்படையான பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருப்பது, பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களையும் பெற்றிருப்பது ஒரு காரணமாக உள்ளது. தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்.